மக்களே மக்களின் மக்களே, திஸ் இஸ் மீ விஜே மைக்கேல். ஸோ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது பரம்பொருள் படத்தோட ரிவ்யூ. பரம்பொருள் அரவிந்த் ராஜோட இயக்கத்தில் சரத்குமார், அமிதாஷ், கஷ்மோரா அண்டு ஒரு சில நடிச்சிருக்கக்கூடிய படம் தான் இது. ஸோ பரம்பொருள் படத்துடைய ட்ரைலர் பார்க்கும்போது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இது வந்து ஒரு சிலை கடத்தல் பேஸ் பண்ணி வந்திருக்கக்கூடிய ஒரு படம் அப்படின்றது. ஸோ இதை வந்து இந்த படத்துடைய டைரக்டர் அரவிந்த் ராஜ் அவர்கள் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக ப்ரெசென்ட் பண்ணாதான் இந்த படத்துடைய மிகப்பெரிய சக்ஸஸ் அப்படின்னு சொல்லணும். பிகாஸ் ஒரு டெபியூ டைரக்டர் அவருடைய முதல் படத்து மேலாக எந்த அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் வச்சு ஒர்க் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ஒர்க் பண்ணி இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாகை மாவட்டத்தில் ஒரு செல்ல வந்து ஒருத்தர் கிடைக்குது, அதை வந்து சௌந்தர பாண்டியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தருக்கு வந்து சேல் பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அவர் வந்து அவரை கொலை பண்ணிட்டு அந்த சிலையை எடுத்துகிட்டு வந்துடுறாரு. ஸோ அவர்கிட்ட நம்மளுடைய அமிதாஷ் அவர்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. சடனாக அவர் இறந்து போகிறதுனால அவருக்கும் வேலையும் போயிடுது. ஸோ அப்படி வேலை போனதுக்கப்புறம் அவர் ஒவ்வொரு வீட்டில் போய் திருடவும் ஆரம்பிக்கிறாரு. திருடும் போது ஒரு நாள் வந்து சரத்குமார் அவருடைய வீட்டில் போய் திருடுறாரு. ஸோ சரத்குமார் எப்படிப்பட்ட ஒரு போலீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுவாக இருந்தாலுமே காசு வாங்கிட்டு தான் பண்ணுவார், கமிஷன் வாங்கிட்டு பண்ணுவார். ரொம்பவே மோசமான ஒரு போலீஸ், ரொம்ப நீதி நியாயம் நேர்மை அப்படின்ற மாதிரி எதுவுமே இல்லாமல் நான் வேறு மாதிரி போலீஸ்ரா அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு போலீஸ். ஸோ அப்போ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிலை பற்றி ஒரு சில விஷயங்கள் கிடைக்குது. ஸோ நீ வந்து அந்த ஆள்கிட்ட தான் ஒர்க் பண்ண, ஸோ அதனால் அந்த ஆள் வந்து இந்த சிலை பற்றி அந்த யார்கிட்டலாம் டீட்டெயில் எடுத்திருக்காரோ, ஸோ எனக்கு வந்து இந்த டீட்டெயில்ஸில் எடுத்து கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதே மாதிரி நம்மளுடைய ஹீரோ வந்து அவருடைய எஸ்கேப் ஆகணும், அவர்கிட்டருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் பண்ணுறாரு. பண்ணதுக்கப்புறமா அந்த சிலையை வந்து ஒருத்தர்கிட்ட சேல் பண்ண போகும்போது அந்த சிலை வந்து உடஞ்சி போகுது. ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன நடந்தது அப்படின்றத படத்துடைய கதை. ஸோ இதை வந்து அரவிந்த் ராஜா அவர்கள் ரொம்பவே நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு, ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ படம் பார்த்ததுக்கப்புறமா எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இட்ஸ் அ குட் மூவி. ஸோ ஒரு நல்ல அட்டம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது எனக்கு பர்சனலாக தோணியிருந்தது. அண்ட் படத்துடைய மூட் செட் பண்ணணும் அப்படின்னா இந்த படத்துடைய சினிமாட்டோகிராஃபி ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து லேட் நைட்டில் நடக்கக்கூடிய ஸ்டோரி அண்ட் ஒரு சில இடங்களில் வந்து டிஃப்ரெண்ட்டாக காட்டணும் அப்படின்னு சொல்லி நிறையவே வந்து லைட்டிங் வைஸாகவும் இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காரு இந்த படத்துடைய சினிமாட்டோகிராஃபர் பாண்டியராஜ் அவர்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப்ல போய் பார்த்தீங்கன்னா ஒரு 80s காலத்து கதை மாதிரி எனக்கு தோணியிருந்தது. ஸோ திருடன் வந்து போலீஸ் கிட்ட மாட்டினதுக்கப்புறம் திருடனுக்கு போலீஸ் ஹெல்ப் பண்ணுறது, ஸோ அதுவும் இல்லாமல் ஏன் ஹெல்ப் பண்ணுறா அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் இருக்கலாம். ஸோ அது பார்த்த மாதிரி இருந்தது. அண்ட் படத்துடைய செகண்ட் ஆஃப் வந்து ஒரு இடத்துல ஆரம்பித்து வேற மாதிரி கொண்டு போய் ஒரு சூப்பரான எண்டிங் கூட முடிச்சு கொடுத்தது தான் இந்த படத்துடைய சக்ஸஸ் அப்படின்னு சொல்லணும். அண்ட் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டீட்டெயிலிங் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த ஒரு சில எந்த காலத்திலிருந்து வந்தது அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய அந்த பிரீஃப் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து அமிதாஷுடைய நடிப்பும் சரத்குமாரோடைய நடிப்புலாம் சூப்பராகவே பர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அண்ட் இந்த படத்தில் வந்து காஷ்மீரா வழக்கமான ஹீரோயினாக இல்லாமல் இந்த கதைக்கு என்ன தேவையோ கொஞ்சம் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. யூஸ்வலாக வந்து ஹீரோ ஹீரோயினுக்கு ரொமான்ஸ் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் போர் அடிச்சுட்டு அந்த மாதிரி கொண்டு போவாங்க. ஆனால் அது எதுவுமே இல்லாமல் இந்த கதைக்கு இவங்களால இந்த அளவுக்கு ஜஸ்டிஃபை பண்ண முடியும் அப்படின்றத வந்து ரொம்பவே நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அந்த படத்துடைய ப்ளஸ் அண்ட் மைனஸ் அப்படின்னு பார்த்துடலாம். படத்துடைய ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த படத்துடைய கேரக்டர்ஸ் எல்லாருமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணாங்க. அண்ட் முக்கியமாக சரத்குமார் அவர்கள் ரொம்பவே கேஷுவலாக வந்து நடிச்சிட்டு போன மாதிரி எனக்கு பர்சனலாக தோணிருந்தது. அண்ட் யுவன் சங்கர் ராஜா அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் சாங்ஸ் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஒரு கதையை வந்து எங்கேஜிங்கை கொண்டு போகக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்துடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர். மாநாடு படத்துக்கு அப்புறமா அவர் நிறைய ஒரு சில படங்கள் பண்ணியிருந்தாலுமே இந்த படத்தில் அவருடைய ஒர்க் வந்து ரொம்பவே டீட்டெயிலிங்காக தெரிஞ்சது. மொத்தத்தில் பரம்பொருள் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போர் தொழிலுக்கு அப்புறமா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதைக்களமாக வந்திருக்கக்கூடிய ஒரு படமாக தான் இந்த படம் வந்திருக்கு. அண்ட் மொத்தத்தில் பரம்பொருள் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக எல்லாரும் இன்ட்ரெஸ்டிங்காக உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு படமாக தான் வந்திருக்கு. ஒரு சில ஏற்ற இறக்கம் இருந்தாலுமே ஒரு சூப்பரான படமாக தான் வந்திருக்கு. நீங்கள் ஒருவேளை படம் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றது கீழே கூட கமெண்ட் பாக்ஸ்லையும் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் பண்ணி யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்.